வெல்கம் டு ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் மிஷினை உங்களோட கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜெராக்ஸ் மிஷினுக்கான டிரைவரை சாஃப்ட்வேரை அதை வந்து கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கையில் இருக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா கெனான் ir3035 அந்த மாடல் தான். ஸோ இது வந்து கெனான் கம்பெனி எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ப்ளஸ் நீங்கள் இது இல்லாமல் வேறு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும், ஸோ நீங்கள் டிரைவர் அந்த வெப்சைட்லேருந்து எடுத்த பிறகு நீங்கள் வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்து இந்த சொல்கிற மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அது எப்படின்றத காமிக்கிறேன். வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ப்ரௌசரில் வந்து கூகுள் க்ரோமில் போய் கெனான் ir3035 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி டைப் பண்ணிக்குவோம். கெனான் மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் நம்பரை போட்டுட்டு டிரைவர்னு கொடுத்து நீங்கள் ஈரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஒரு லிங்க்கு போகும். அந்த லிங்க்கில் போய்ட்டு இங்கே பாருங்கள், நான் எப்படி சர்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஈரோப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கொடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கீழே வாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது. அதில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வாங்க. இதில் டிரைவர்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், நிறையா செக்ஷன் காட்டுது. இதில் நமக்கு தேவை டிரைவர்ஸு. ஸோ இதில் வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உங்களோட ஓஎஸ் என்ன வெர்ஷன் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சிஸ்டமோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்மளோட ஓஎஸ் என்ன மாடல் அப்படின்றத எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அதில் மை கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். உங்களோட சிஸ்டம் வந்து என்ன ஓஎஸ், விண்டோஸ் 7 or 8 காமிச்சிடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களது 32-bit or 64-bit அப்படின்றது காமிச்சிடும். என்னோடது வந்து விண்டோஸ் 7 64-bit. ஸோ அந்த மாடலை நான் அதில் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், விண்டோஸ் 7 64-bit அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட டிரைவர் எல்லாம் அதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் பாருங்கள், நெட்ஒர்க் ஸ்கேன் கியர் இருக்குது, அதே போல் ஜென்ரிக் ஃபேக்ஸ்ன்னு ஏதோ இருக்குது, ஃபேக்ஸ் டிரைவர்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அதோட பிரிண்டர் டிரைவர் தான் தேவை. இது ஏதோ எரர் காட்டுது. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். வார்னிங் மெசேஜ்னு நினைக்கிறேன், சாரி. இங்கே பாருங்கள், அது வந்து அதுலேயே அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும் அந்த டிரைவர். பாருங்கள், இந்த பிசிஎல் அந்த இதை கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக பெட்டராக வந்து இந்த லாஸ்ட்டாக ஒரு டிரைவர் இருக்கும். இங்கே பாருங்கள், UFR2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கொடுத்தாலே போதும். அங்கே இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணால் ஓகே. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு கேட்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு டவுன்லோட் ஆகும். உங்களோட பிரிண்டர் டிரைவர் வந்து இங்கே கீழே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டவுன்லோட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஓஇன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எங்கே டவுன்லோட் ஆனிச்சோ அங்கே போயிடும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து ஒரு ஃபோல்டரில் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும், 32-bit 64-bit. ஸோ என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 64-bit அப்படின்றதுனால ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு அதில் செட்டப் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும், நெக்ஸ்ட் கொடுங்க, இன்ஸ்டால் பண்ணலாம்னு கேட்கும், எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக செட் பண்ணுறீங்களா இல்லை நெட்ஒர்க்கில் சர்ச் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் பிரிண்டரை வந்து நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கொடுத்துக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் யூஎஸ்பி கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணால் இந்த லாஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெட்ஒர்க்கில் இருந்தால் நீங்கள் வந்து சென்டரில் நடுவில் இருக்கிற ஆப்ஷனாக அந்த சென்டர் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்தா போதும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ஜெராக்ஸ் மிஷினில் ஐபி வந்து செட் பண்ணியிருக்கணும். நீங்கள் உங்களோட நெட்ஒர்க்கோட ஐபி என்னவோ, அதாவது உங்களுக்கு இன்டர்நெட் என்ன ஐபியில் வந்துட்டுருக்கோ அதே ஐபியை ஜெராக்ஸ் மிஷினில் செட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது காட்டும். பாருங்கள், சர்ச் ஆகி வந்துடும். ரெண்டும் ஒரே நெட்ஒர்க், ஒரே ஐபியில் இருக்கணும். அதாவது நீங்கள் வாங்கியிருக்க இன்டர்நெட்டோட ஐபியும் உங்கள் ஜெராக்ஸ் மிஷினில் இருக்க ஐபியும் ஒன்றா இருக்கணும். இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஜெராக்ஸ் மிஷினோட மாடல், அதோட ஐபி நம்பர் என்னன்றது லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி முடித்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், அதில் போய்ட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இந்த சென்டரில் இருக்கிற ஸ்டார்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு இன்ஸ்டால்னு கேட்கும். அதாவது இதை இந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, உங்களை ஒன்ஸ் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு இன்டிமேட் பண்ணுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டாலேஷன் முடித்த உடனே இதை கேட்கும்,
வேணும்னா ரீஸ்டார்ட் கொடுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு மிஷினை மட்டும் ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஜெராக்ஸ் மிஷினை சிஸ்டமை ஒன்றா ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஜெராக்ஸ் மிஷினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் சரி. இது போய் டிவைசஸ் அண்ட் ப்ரிண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிடும். இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக இந்த ப்ரிண்டரை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்துடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட பேப்பர் செட்டிங்ஸ் அதில் வந்து ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட பேப்பர் செட்டிங்கை செட் பண்ணிக்கலாம். அது மூலம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இதுலேயே வைங்க, அது வந்து சிங்கிள் சைடு மட்டும்தான் வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சைடு கொடுத்தாலுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தான் வந்துட்டு இருக்கும். தேவைப்படுறப்ப மட்டும் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருங்க. அதே போல் நான் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் போய் பண்ணிக்கோங்க. அதில் A4 எல்லாமே அவுட்புட் மாடல் எல்லாமே A4 வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் பேப்பர் வந்து A4 இருந்துச்சுன்னா A4 ப்ரிண்ட் ஆகும். வேணும்னா மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. A4 இல்லாமல் வேறு ஏதாவது மாடல்னால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ரிண்ட் டெஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ப்ரிண்ட்டர் ஷேரிங் வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை ஷேரிங் தேவையில்லை, இது நெட்ஒர்க் ப்ரிண்டர்ன்றதுனால இது தேவை கிடையாது. ஜெராக்ஸ் மிஷின் வந்து நெட்ஒர்க்லேயே ஒர்க் ஆகுன்றதுனால நீங்கள் ஷேர் பண்ண தேவையில்ல, அந்தந்த இதில் இண்டிவிஜுவலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி தான் வந்து ப்ரிண்டர் டிரைவர் அதாவது ஜெராக்ஸ் மிஷினோட டிரைவரை இன்ஸ்டால் பண்ணணும். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபோன் பண்ணியோ பண்ணலாம். என்னோடய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது கம்ப்யூட்டர் சம்மந்தம், கம்ப்யூட்டர் லேப்டாப் இது இல்லாமல் சிசிடிவி கேமரா இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடலாம். மேலும் திருச்சியில் இருக்கிற நபர்களாக இருந்தால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சர்வீஸ் லேப்டாப் சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்கள் இடத்துக்கும் வந்து பண்ணித்தருவேன். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் கொண்டு வரதுனாலும் கொண்டு வரலாம். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.